இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மற்றும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியும் மனுஷருடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் மனுஷனாய் அவதரித்து பாடுபட்டு பல அற்புதங்களை செய்து சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கமணப்பட்டு மூன்றாம் நாள் மறித்தோர் இடத்திலிருந்து உயிர்ந்த அன்பர் இயேசு தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னி நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் என்னை பற்றி நான் என்னுடைய சிறிய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய பெயர் பால் இந்திரமோகன். நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டேன். வாலிப வயதிலே கிறிஸ்துவ வாலிப திருச்சபையிலே வாலிப சங்க தலைவனாகவும் மற்றும் பல ஊழியத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனாலும் தேவனை விட்டும் பிரிய 1900 தேவனுடைய செய்தி அளித்த பின்பு எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு பஹ்ரைன் தேசத்திலே ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 7 ஆண்டுகள் நான் தேவனுக்கு அங்கே பணி செய்ய வாய்ப்பு கொடுத்தார். பின்பு 7 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் துபாயிலே 2 ஆண்டுகள் பணி செய்ய முடியாத வாய்ப்பு எடுத்தார். துபாயிலே 2 ஆண்டுகள் வேலை செய்யும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். 2002 ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்னவென்று சொன்னால், வேலையில்லாதவர்களுக்கு வேலையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான உதவியும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதன் அடிப்படையில் நான் துபாயிலிருந்து புறப்பட்டு சென்னையிலே என்னுடைய தாயார் உள்ள வீட்டிலே நான் இருந்து இந்த சிறிய ஒரு அலுவலகத்தை நான் உண்டாக்கினேன். கிருவை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் நான் ரிஜிஸ்டர் செய்தேன். பிறகு திருமண தகவல்மை என்ற ஒரு மையத்தை ஆரம்பித்தேன். அதுக்கு என்ன பெயர் இட வேண்டும் என்று சொல்லும்போது, தேவன் என்று கொடுத்த ஒரு பெரிய காரியம் என்று சொன்னால், கிருபை என்ற ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சேவையை தொடர்புடியான இதற்கான வார்த்தையை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்படியாக நான் செய்தேன். கிருபை சேர்க்கப்படும்போது சாதாரணமாக இருக்கும்போது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர் வந்தார். அவர் யாரும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய அலுவலகம் என் வீட்டிலே ஒரு சிறிய திருவில்லி காணப்பட்டது. ஆனால் அவர் அதை தேடிக்கொண்டு ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வருகிறார். இவர் ரன்னிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எஸ் சார். என்ன பிறகு அவர் எனக்கு $100 கொடுத்தார். மறுபடியாக அவருக்கு எனக்கு பிஏபியுடைய டோக்கன் கொடுத்தார். ஸோ நுக்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேடியத்தில் சென்று நான் அவருடைய சார்பாக எனக்கு அவருடைய எனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே நான் அமர்ந்தேன். இப்படியாக நன்றாக தேவன் வைத்த அண்ணாத திட்டம் இது நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலியமாக அன்றைய தினத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு பொது சேவையில் ஈடுபடும்படியாக, வேலை இல்லாதவர்களுக்கு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு இப்படியாக பல சேவைகளை செய்ய ஆண்டவர்களுக்கு அர்ப்பணம் செய்தார்.